கௌரவ உறுப்பினர் சுஜித் சஞ்சீவ் பெற அவர்களை நான் many? தேவானந்த் oh, யூ you டென் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நன்றி கௌரவ உறுப்பினர் சுஜித் சஞ்சீவ பெர்ரா அவர்களே இன்றைய தினம் போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் மற்றும் வழி விவகாரம் பணிப்பு பொறுப்பு ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு தொடர்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது வழிநாட்டு கொள்கை என்பது ஆரம்ப காலந்தொட்டே அதாவது எமது நாடு சுதந்திரமடைந்த காலந்தொட்டே நிரந்தரமானதொரு கொள்கையாக இன்மையானது பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாகியுள்ளதையே காணக்கூடியதாக உள்ளது நாட்டில் மாறி மாறி வருகின்ற அரசுகள் தங்களது அரசியல் கட்சிகள் தேவைகள் கருதி கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டு கொள்கையினையும் முன்னெடுத்து வந்துள்ளனவே தவிர நமது நாட்டிற்கு பொருத்தமான வெளிநாட்டு கொள்கை ஒன்றை நிரந்தரமாக வகுத்து அதனை செயல்படுத்துவதற்கு தவறிவிட்டுள்ளன தலைவலிக்கு உரிய சிகிச்சை அன்றி அடிக்கடி தலையணைகளை மாற்றிக்கொள்வதாகவே எமது நாட்டுக் கொள்கையும் இருந்து வந்திருக்கின்றது யுத்தத்திற்கு பின்னரான காலகட்டங்களில் எமது வெளியுறவு தொடர்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட போதிலும் அதனை வலுவுள்ளதாக உள்ளதாக கட்டியெழுப்பக்கூடிய சூழல் தற்போது போதுமான அளவு உருவாகியுள்ள நிலையில் எமது வெளியுறவு கொள்கையை மேலும் வலுமிக்கதாக கட்டியெழுப்பக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் தட்டி பின்னர் அதற்கான வாய்ப்புகள் சாத்தியப்படாமல் போய்விடலாம் இதற்காக சர்வதேசம் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்களே செய்தால் போதுமானது அந்த வகையில் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதிக்குள் யுத்தத்தின் நேரடி பாதிப்புகளுக்கு உட்பட்டோர் ஆற்றுப்படுத்தப்படல் முக்கியமானது எனினும் அது நடந்தேறாத நிலையில் அதன் வடுக்கள் வலித்து கொண்டிருக்கின்றன அந்த வலியினை எமது மக்கள் தாங்கிக் கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்றனர் யுத்தம் காரணமாக உயிரிழந்த உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறுகின்றார்கள் இந்த நிகழ்வு வடக்கிலும் தெற்கிலும் சில அரசியல்வாதிகளின் சுயலாபம் கருதி அரசியலாக்கப்படுகின்றது இது அரசியல் மேடை அல்ல உறவுகளை பலி பலிகொடுத்து எமது மக்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற கல்லறைகள் தவிர்ந்த ஒரு வெற்று வழி வறுமை அந்த மக்களுக்கு எதுவுமற்ற வறுமை அந்த வெற்று வழியில் எமது மக்கள் தங்களது உணர்வுகளை கொட்டி தீர்க்கின்றனர் இதற்கென ஒரு தின தினத்தை பிரிகடனப்படுத்தும்படியும் பொது நினைவு ஒன்றை அமைக்கும்படியும் நான் இந்த சபையிலே தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வந்திருந்தேன் அதற்கான அங்கீகாரமும் கிடைத்தது அந்த அங்கீகாரம் செயல் வடிவம் பெறும் எமது மக்களுக்கு தங்களது உறவுகளை நினைத்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இடம் கொடுங்கள் அதற்கு வெறும் தடையாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன் இத்தகைய விடயங்களை மேற்கொள்வதில் தடைகள் இருக்கக்கூடாது அதற்கான வழிகளில் வழிகள் திறந்துவிடப்பட வேண்டும் இதன் மூலமே சர்வதேசத்தில் எமது நாடு குறித்து இருக்கின்ற கரைகள் நீங்கும் மேலும் சர்வதேச அரசியலில் நிகழ்கின்ற அரசியல் மாற்றங்கள் மற்றும் அடிப்படை தந்திரோபாயங்களை கிரகித்து கொள்ள இயலுமான வெளிநாட்டு ஒன்றின் அவசியத்திற்கான இடைவெளி இன்னும் நமது நாட்டில் நிரப்பப்படாமலே உள்ளது மேலும் எமது அரசுகள் பல்வேறு நாடுகளுடன் உறுதிப்படுத்தி கொள்கின்ற உறவுகளை போன்றே இந்தியாவுடனான உறவுகளையும் பலப்படுத்தி கொள்கின்றனவே அன்றி எமது மக்களுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கின்ற கலாச்சார பண்பாட்டு ரீதியாக ரீதியில் அதிக அளவிலான உறவுகளை கொண்ட தமிழ்நாட்டுடன் எவ்விதமான உறவுகளையும் பேணுவதாக இல்லை இதை நான் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கின்றேன் எமது நாட்டில் தென்பகுதியில் இருக்கின்ற சிலர் வடக்கு மீது வைத்திருக்கின்ற பார்வை பார்வையிலேயே அரசாங்கங்கள் தமிழ்நாட்டினையும் பார்க்காது தமிழ்நாட்டுடனான உறவுகளை பேணி பலப்படுத்தி கொள்வதால் எமது நாட்டுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்பதே எனது நம்பிக்கையாகும் குறிப்பாக வர்த்தக ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட ஏனைய விவசாய உபகரணங்கள் மின்னியல் இலத்திரனியல் பொருட்கள் போன்றவற்றை மிகவும் குறைந்த விலையிலும் தரமானதாகவும் இலகுவாகவும் இறக்குமதி செய்ய முடியும் இதற்கான ஏற்பாடுகள் ஜால்குடா நாட்டின் மூலமாக காங்கேசுந்தரை துறைமுகத்தின் மூலம் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுமானால் எமது மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் தற்போது பாரிய வீழ்ச்சி நிலை நிலையை நோக்கி செல்லுகின்ற எமது வர்த்தக துறையை மேலும் கட்டியெழுப்புவதற்கும் பெரும் வாய்ப்பாக இருக்கும் அதே நேரம் எமது நாட்டுக்கு பெரும் தலையடியாக இருக்கின்ற இந்திய கடத்தொழிலாளர்களது அத்துமீறியதும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டதுமான கடத்தொழில் செயல்பாடுகளை புரிந்துணர்வு அடிப்படையில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் முடியும் தமிழ்நாட்டு அரச தலைவர்களையும் அமைச்சர்களையும் உத்தியோகபூர்வமாக எமது நாட்டுக்கு வரவழைத்தும் எமது நாட்டு அரசின் தலைவர்கள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டும் உறவுகளை கட்டியெழுப்பி பேணி வளர்த்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலம் இத்தகைய நிலைமைகள் நிச்சயமாக சாத்தியமாக கூடும் என்றே நான் நம்புகின்றேன் அதே நேரம் எமது வெளிநாட்டு இராஜதந்திர துறையில் இனவீதாசாரம் பேணப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதையும் நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் அந்த வகையில் எமது நாட்டின் தேசிய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்ட கால திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு கொள்கையொன்றினை அரச நிதி தந்திரோபாயங்கள் மற்றும் தூர நோக்குடன் ஆழமாக ஆராய்ந்து அதற்கான தகுந்த செயல்பாட்டினை வாழ்ந்த இராஜதந்திரிகளை கொண்டு செயல்படுத்தப்படல் வேண்டும் இதை விடுத்து உறவுகளுக்கும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் நெருங்கிய நட்புகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற நிறுவனமாக வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான கட்டமைப்பு இருக்கக்கூடாது இன்று இந்த நாட்டின் பல பகுதிகள் பல்வேறு நாடுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுவதாக விமர்சனங்கள் அழுவதிலிருந்தே எமது நாட்டிற்கு தெளிவானதொரு வழிநாட்டு கொள்கை இல்லை என்பது தெளிவாகின்றது எமது மக்கள் எமது நாட்டினை எவருக்கும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை அனைத்து நாடுகளுடனும் சுமூகமான உறவுகளை பேணவே விரும்புகின்றார்கள் இதனை உறுதி செய்கின்ற வகையிலான வழிநாட்டுக்